வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன், நல்ல மாற்றங்கள் வரும். அடுத்த ரெண்டு நாட்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள்னாலும் சரி, பெரிய பிரச்சனைகள்னாலும் சரி, எதற்கும் ரியாக்ட் பண்ணாமல் முதல்ல உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க. பொதுவாக நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உடனே நம்ம டென்ஷன் ஆகிடுவோங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிடுவோம், பிரச்சனைகளுக்குள்ளே மூழ்கி போயிருப்போம், தீர்வுகள் நமக்கு கிடைக்காது. ஆனால் அடுத்த ரெண்டு நாட்களுக்கு நீங்கள் என்ன தெரியுமா பண்ண போகிறீங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்தில் முதல்ல உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் முதல்ல உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க. சுவாசத்தை 3 தடவை இல்லை 5 தடவை ஆழமாக இழுத்து ரிலீஸ் பண்ணுங்கள். மூச்சு காட்ட நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது, எக்ஸேல் பண்ணும்போது நெகட்டிவான உணர்வுகளை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதா இன்டென்ஷனை வெளிப்படுத்துங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது முதல்ல உங்களுக்குள்ளே அமைதியை நீங்கள் கொண்டு வாங்க. அப்படி அமைதியை கொண்டு வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற இறையாற்றல் அந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து செல்வதற்கான அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தீர்வுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. ஆனால் நம்ம இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது ரியாக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தீர்வுகள் நமக்கு கிடைக்காதுங்க. நமக்குள்ளே அமைதி காக்கும்போது தான் தீர்வுகள் நமக்கு கிடைக்குங்க. நம்ம வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரத்தில் நம்ம மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. பொதுவாக நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், பெரிய பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம கவனத்தை அதில் கொண்டு போவோம், சின்ன பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. சின்ன பிரச்சனைகள் வரும்போதும் அதை நம்ம சரியான விதத்தில் கையாளணுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வீட்டுக்குள்ளே எலிகள் வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த எலிகள் வீடையே ரெண்டாக்கிறோம். இல்லை நீங்கள் டூ வீலரில் போய்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு டயர் பஞ்சர் ஆயிரும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியங்க. உங்கள் ஆஃபீஸில் திடீர்னு உங்கள் மேனேஜரோ இல்லை உயர் அதிகாரிகளோ உங்கள்கிட்ட கோபமாக பேசுவாங்க, நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்னு. அந்த சூழ்நிலையை நீங்கள் என்ன மனநிலையோடு ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. வீட்டில் திடீர்னு குழாயில் தண்ணீர் வராமல் போயிருக்கோம், இல்லை வீட்டில் பிள்ளைகள் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி தருணங்களில் நீங்கள் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க முதல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் அமைதியை கொண்டு வரும்போது தான் பெரிய பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே அமைதி காத்து அந்த சூழ்நிலையை உங்களால் கடந்து வர முடியுங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஸ்கூட்டரில் போய்கிட்டு இருந்தேங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப அதிகமான டிராஃபிக்கு, அந்த நேரம் பார்த்து டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. உடனே என்ன பண்ணேன், ஸ்கூட்டரை அப்படியே மெதுவாக நான் தள்ளிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே அந்த நேரத்தில் அமைதியை கொண்டு வந்தேங்க, நான் ரியாக்ட் பண்ணலை. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா என்கிட்ட சொன்னாருங்க, பக்கத்தில் தாங்க மெக்கானிக் ஷாப் இருக்குது, நீங்கள் நேராக போய் இடது பக்கம் திரும்புங்க, பஞ்சர் பார்த்துருவாங்க அப்படின்னாரு. அந்த அண்ணா சொன்ன இடத்துக்கு நான் உடனே போனேங்க. மெக்கானிக் இருந்தார், உடனே என் ஸ்கூட்டர் டயருக்கு பஞ்சர் பார்த்தாருங்க. எனக்கு உடனே தீர்வு கிடச்சிது அந்த நேரத்தில். ஒருவேளை அந்த சூழ்நிலையில் நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், ஏன் என் ஸ்கூட்டர் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நேரத்துக்கு என்னால் போக முடியாது அப்படிங்கிற அந்த மன அழுத்தம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னா எனக்கு தெரியலங்க, ஒருவேளை அந்த நேரத்தில் எனக்கு தீர்வுகள் கிடச்சிருக்குமானே. உடனே ஸ்பான்டேனியஸாக அந்த டிரைவர் அண்ணா அவரே வந்து வாலண்டியர் எனக்கு ஹெல்ப் பண்ணாருங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை மீறி சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வரும்போது பிரபஞ்சமே உங்களுக்கான தீர்வுகளை உங்களுக்கு கொடுக்குங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்ம வாழ்க்கையில் சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எது வந்தாலும் சரி அந்த நேரத்தில் பிரபஞ்சம் அதை அனுமதிக்குது அப்படின்னா ஏதோ மாற்றத்தை நமக்குள்ளே அதை ஏற்படுத்த முயற்சி பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் திறந்த மனநிலையோடு நம்ம இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்தினுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்குங்க. இதை என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கேன். இந்த மாதிரி தன்மையில் நம்ம வாழ்க்கையை வாழும்போது இதை தான் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த தன்மையில் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும்போது பிரபஞ்சம் நம்மளை நேர்த்தியாக ஒவ்வொரு நொடியும் வழி நடத்துங்க. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்குங்க. அதற்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும், நேர்த்தியான இலக்குகளை நிர்ணயிக்கணுங்க. இலக்குகளை நீங்கள் நிர்ணயிக்கும் போது கடந்த காலத்தை ரெஃபரன்ஸாக வச்சு அந்த இலக்குகளை நிர்ணயிக்காதீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு தோல்விகள் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதே மாதிரி நிகழ்காலத்தில் இப்போ கஷ்டங்கள் வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாங்க. இதன் அடிப்படையிலையும் இலக்குகளை நிர்ணயிக்காதீங்க. அதே மாதிரி மற்ற மனிதர்கள் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க, உணரலாம் இது சாதிக்க முடியாது, இதெல்லாம் நீ ஏன் இலக்காக நிர்ணயிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உள்வாங்கிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க. குறைந்தது 15-20 நிமிஷம் தியானம் பண்ணி உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வரும்போது உங்களுடைய உள்ளுணர்வு உங்களை நேர்த்தியாக வழிநடத்துங்க. எதை சார்ந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறத உள்ளுணர்வு உங்களுக்கு அற்புதமாக சொல்லுங்கள். அதை சார்ந்த இலக்குகளை நீங்கள் நிர்ணயிக்கும் போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்குங்க.
இலக்குகளை நிர்ணயித்ததுக்கு அப்புறம் காலை மற்றும் இரவு நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க. அந்த இலக்குகளை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி நபராக இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணணுங்க. அந்த நேரத்தில் நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்தணும். இதோட சேர்த்து அஃபர்மேஷன்ஸும் நீங்கள் சொல்லணுங்க. உங்களுக்கான உறுதிமொழிகளை தேர்ந்தெடுத்து காட்சிப்படுத்தல் பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் அஃபர்மேஷன்ஸும் நீங்கள் சொல்லும்போது அது மிகப்பெரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க. நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்தில் சூட்சமமாக இருக்குங்க. ஆனால் நம்ம அதற்கு தகுந்த அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது தான் அதை நம்ம ஈர்க்க முடியும். இப்படி நீங்கள் விழிப்புணர்வோடு உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குறது தான் குவாண்டம் ஜம்பிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணும்போது என்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. நீங்கள் காலை எழுந்தவுடன் சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. இனிமையான இந்த காலை நேரத்திற்கு நன்றி. மற்றும் ஒரு இனிய நாளை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியானதாக அமைகிறது. இன்று பல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வருகின்றன. இன்று நான் சந்திக்க இருக்கும் அனைத்து மனிதர்களும் மிகவும் அன்பானவர்கள். இன்று நான் அனைவரிடமும் அன்பை மட்டுமே பரிமாறிக்கொள்கிறேன். இன்று என்னை சுற்றி அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இன்று நான் எல்லையற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறேன். இன்று எனக்கு கிடைக்கும் அனைத்திற்கும் நன்றி. இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன்ஸை இப்போ நான் சொல்கிறேங்க. இன்றைய நாள் இனிமையாக கழிந்தது. இனிமையான இந்த நாளை அளித்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்று நான் சந்தித்த அனைத்து மனிதர்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் நன்றி. இன்று நான் அனுபவித்த மகிழ்ச்சியான தருணங்களை நினைவுகளாகவும் கசப்பான தருணங்களை பாடங்களாகவும் ஏற்றுக்கொள்கிறேன். இன்று சந்தித்த அனைத்து மனிதர்களையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். எந்த ஒரு மனச்சோர்வும் உடல் சோர்வும் என்னோடு தக்க வைக்காமல் விடை கொடுக்கிறேன். மற்றும் ஒரு இனிய நாளுக்கு நன்றி. நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையணும் அப்படின்னு இலக்கை நிர்ணயிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான அஃபர்மேஷன்ஸ் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேங்க. நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். நான் என் உடலை அக்கறையுடன் பேணி காக்கிறேன். நான் உடற்பயிற்சியை விரும்பி செய்கிறேன். நான் நல்ல ஆரோக்கியமான உணவை மட்டுமே விரும்பி உண்கிறேன். என் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகின்றன. நான் சீரான உடல் எடையை பராமரிக்கிறேன். என் உடல் உறுப்புகள் எனக்கு காட்டும் அறிகுறிகளை உற்று நோக்கி கவனிக்கிறேன். ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிக எளிது. எனது உடல் நிலை எனது கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் மேம்படுகிறது. என் நல்ல உடல்நிலைக்கு உதவும் இயற்கைக்கு மிக்க நன்றி. உறவுகள் மேம்படணும் அப்படின்னு நீங்கள் இலக்குகள் நிர்ணயிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கான அஃபர்மேஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எனக்கு மிகவும் அன்பான உறவினர்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள். எனது உறவினர்களும் நண்பர்களும் எப்போதும் என்னிடம் அன்பை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறார்கள். எனது உறவினர்களும் நண்பர்களும் எப்போதும் என் நலனில் அக்கறை கொண்டுள்ளனர். என் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் எனது உறவினர்களும் நண்பர்களும் எனக்கு துணையாகவும் பலமாகவும் உள்ளனர். நல்ல உறவுகளையும் நண்பர்களையும் தக்க வைத்துக் கொள்வது எனக்கு மிகவும் எளிது. எனக்கு அன்பான இனிமையான உண்மையான உறவுகளையும் நண்பர்களையும் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்கள் இலக்குகளுக்கு தகுந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை தேர்ந்தெடுத்துட்டு காலை மற்றும் இரவு நீங்கள் காட்சிப்படுத்தல் பண்ணணுங்க. காட்சிப்படுத்தல் பண்ணும்போது நீங்கள் அஃபர்மேஷன்ஸை சொல்லணும். நன்றி உணர்வு அதிகமாக அந்த நேரத்தில் வெளிப்படுத்தணுங்க. இயந்திர தன்மையாக நீங்கள் அஃபர்மேஷன்ஸை சொல்லக்கூடாது, உணர்வுகளை வெளிப்படுத்தி நீங்கள் சொல்லணுங்க. இப்படி தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்கான ரியாலிட்டியை நீங்கள் உருவாக்க முடியுங்க. குவாண்டம் ஜம்பிங் நீங்கள் பண்ண முடியும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லையும் இருக்கலாங்க, பல சவால்களை கூட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தன்னம்பிக்கை இழந்துடாதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் உடனே ரியாக்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் சுவாசத்தை ரெகுலேட் பண்ணி உங்களுக்குள்ளே அமைதியை கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற இறையாற்றல் அந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கான அந்த இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த மாதிரி தன்மையில் நீங்கள் இருக்கும்போது தீர்வுகளை தேடி நீங்கள் போக வேணாங்க, தீர்வுகள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி உங்களுக்கான இலக்குகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து காலை மற்றும் இரவு அதை காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள். அந்த இலக்குகள் அடைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள். நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்துங்க. அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்துங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க. பல அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன்? கலங்காதே, உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.